Welcome to Budget Friendly Channel. இனிக்கு நம்ம வந்து இந்த 20 நாள் வந்து இந்த இயாலி பைக்கை ஓட்டி இருக்கோங்க. இந்த இயாலி பைக்கை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து எங்களை கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி 18,000 ரூபாய்க்கு இந்த பைக் கிடைக்குது சொல்லிட்டு இப்போ அதை பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு சின்ன விஷயங்க, இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக் ஃப்ளாஷ். இந்த வண்டி வந்து நான் வந்து 56,000 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. இப்போ இந்த வண்டி நம்ம வந்து 1 இயர் வந்து ஓட்டுறோம்னு வச்சுங்களேன். ஓட்டிட்டு இப்போ ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம இந்த வண்டி கொடுக்கும்போது இந்த வண்டி செகண்ட் ஹேண்டில் ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா போகும், உங்களுக்கே தெரியும். இதே வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியை நம்ம இயாலியை வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ இயாலியை கம்பேர் பண்ணும்போது இயாலி வந்து நம்மளுக்கு வந்து 1 இயர் வந்து அவங்க 18,000 கொடுத்து வாங்குறாங்க, சரியா? 18,000 நம்ம வாங்கிட்டோமா, இந்த வண்டி நம்ம திருப்பி கொடுத்தோன்னா அது 18,000 தான் செலவாகும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இயர்லி 3 சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணித்தருது. என்னது ப்ராப்ளம்னா கூட வந்து அவங்களே பண்ணித்தரேன் சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம முன்னாடி இந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க, நீங்களே பார்த்தீங்க, சரியா? அப்போ நீங்களே கம்பேர் பண்ணீங்க எந்த வண்டி வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்லிட்டு. இதே ஒன்று விஷயம் ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த வண்டி வந்து நம்ம வந்து ரொம்ப பிடிச்சிச்சு, 4 இயர்ஸ் கண்டினியூ பண்ணால் 72,000 ஆகுது தான், சரியா? இப்போ 72,000 ஆகுதுன்னா இப்போ இந்த வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் வச்சுங்க, 4 இயர் மெயின்டெனன்ஸ் காசு இருக்குது. இந்த வண்டியை நம்ம வந்து ஏஎம்சி போட்டோன்னா கூட ஒரு வருஷத்துக்கு 3,000 ரூபா நம்ம செலவு பண்ணால் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு 12,000 ரூபா ஆகுதுங்க. அது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு 4,000 ரூபா வருஷத்துக்கு 1,000 ரூபா போட்டால் கூட 4 வருஷத்துக்கு 4,000 ரூபா போட்டால் கூட நீங்கள் கணக்கு பண்ணால் ஓவரால் 72,000 ரூபா ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கான்ஃபிகரேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, அதை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். இதோட பேட்டரியை பற்றி இப்போ பார்ப்பாங்க. இது வந்து 48 வோல்ட் 20 AH பேட்டரி, லித்தினியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 250 வாட்ஸ் ஹப் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வண்டியில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து சென்னையில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து கம்பெனியில் கேட்டோம், ஏன் சென்னையில் மட்டும் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் அரேஞ்ச் பண்ணல, கண்டிப்பாக நாங்கள் அவுட் ஆஃப் சென்னை வந்து ஒன்று 3 to 6 மந்த்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து அவங்க இன்னொரு ஆஃபர் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ சென்னையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வண்டியை வந்து வெறும் 2,500 ரூபா மந்த்லி பே பண்ணி நீங்கள் வந்து மந்த்லி ரெண்டில் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து ஆனால் அதுலேயும் அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க, 3 மாதம் வந்து 2,500 ரூபா வீதம் 7,500 ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஓட்டி பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து அவங்க ஒரு 5,000 ரூபீஸ் ரீஃபண்டபிள் டெபாசிட் கேட்குறாங்க. அந்த டெபாசிட் வந்து உங்களுக்கு இந்த 3 மாதம் கழிச்சு நீங்கள் வண்டி ஓட்டிட்டு வண்டி விடும்போது ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் வந்து இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த இயாலி பைக்கும் ஹீரோ எலக்ட்ரிக் ஃப்ளாஷ் ரெண்டு பைக்கும் நான் சின்ன ஒரு கம்பாரிசன் பண்ணுறேன், பாருங்கள். இந்த இயாலி பைக்கில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இந்த ஹீரோ எலக்ட்ரிக் பைக்கில் வந்து டிஸ்பிளே இல்லைங்க. இப்போ இந்த இயாலி பைக்கோட ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் வந்து பீமில் வந்து லைட் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, இது பார்க்குறது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஆனால் வந்து இந்த ஹீரோ எலக்ட்ரிக் ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா அது கொடுக்கல. இயாலி பைக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து இயாலி பைக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க, அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு ஹீரோ எலக்ட்ரிக் ஃப்ளாஷில் வந்து கிடையாது. ஹீரோ எலக்ட்ரிக் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்கூட்டி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இயாலி பைக்கில் வந்து அது இல்லாமல் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க, ஒரு 20 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுது. இப்போ நீங்களே பாருங்கள், இந்த ரிமோட்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இந்த ஹீரோ ஃப்ளாஷில் வந்து கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு வண்டி வந்து கம்பேர் பண்ணிவிட்டோங்க. அதில் வந்து இயாலி வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயாலி வண்டி வந்து பார்க்குறது மாடல் ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் வந்து இது வந்து 5 அட்ராக்டிவ் கலரில் வந்து கொடுக்குறாங்க. இந்த வண்டி வந்து ஓட்டுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அது இல்லாமல் இந்த வண்டியை பற்றி நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டோம். உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் சேனலில் இருக்க நம்பரை ஃபோன் பண்ணுங்கள். புஸ்தக வந்து இயாலி பைக்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் பதில் சொல்ல காத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.